டெனட் படத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்னா இந்த படம் சார்ந்த சில அடிப்படை தகவல்களை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போதான் இந்த படமும் இந்த படத்துல பேசப்பட்ட விஷயங்களும் நமக்கு புரியும். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நாம பார்க்கக்கூடிய படம் தான் உண்மையான டெனட்டும் கூட. டெனட் படத்தோட கதையை உருவாக்குறதுக்காக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேலான உழைப்பை கொடுத்திருக்கிறாரு கிறிஸ்டோபர் நோலன். மேலும் இந்த படத்தோட மேக்கிங்காக 6 வருஷத்துக்கும் மேல பாடுபட்டு இருக்கிறாரு. அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சதா? நோலன் உருவாக்க நினைச்ச ஒரு படைப்பு அவர் நினைச்ச மாதிரியே உருவாகி வந்திருக்கா? IMDb-ல ரேட்டிங் ரொம்ப கம்மியா இருக்க, அப்போ இந்த படம் மொக்கையா? இது போன்ற எல்லா கேள்விகளுக்குமான பதில் இந்த வீடியோக்கள் மூலமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு படம் உருவாக்குறதுக்காக ஒரு படைப்பாளி கஷ்டப்படலாம். அது அவனோட கற்பனை, அவனுக்கான வருமானம். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பார்வையாளன் ஏன் கஷ்டப்படணும், நிறைய ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சா இந்த படம் நிச்சயமா உங்களுக்கானது இல்ல. சொல்லப்போனா எல்லாருக்குமே எல்லா விளையாட்டுகளும் பிடிக்கிறது இல்ல, எல்லாரும் எல்லாத்தையும் ரசிக்கிறதும் இல்ல. சிலருக்கு கபடி, சிலருக்கு கிரிக்கெட், சிலருக்கு ஃபுட்பால். ஆனா இந்த எல்லா விளையாட்டு செய்திகளும் வரக்கூடிய அதே நியூஸ் பேப்பர்ல தான் புதிர்கட்டங்களும் வெளியாகுது. நம்மள எத்தனை பேர் அந்த புதிர்கட்டங்களை சிரத்தை எடுத்து விளையாடி இருப்போம், இல்ல அட்லீஸ்ட் முயற்சி செய்து பார்த்திருப்போம். பெரும்பாலான மக்கள் அந்த கட்டங்களை ஜஸ்ட் கட்டங்களா கடந்து போகும்போது ரொம்பவே சிலர் சிரத்தை எடுத்து விளையாடுறது இல்லையா? தங்களை ஒரு புதிர் உலகத்துக்குள்ள தள்ளிவிட்டு அந்த புதிர் கட்டங்கள் கொடுக்கிற சவால் ஒன்னு ஒன்னத்தையும் சால்வ் பண்ணி வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்றது இல்லையா? அப்படிப்பட்டதுதான் நோலன் இயக்கக்கூடிய படங்களும். நோலன் உருவாக்குறது சினிமா மட்டும் இல்ல, சினிமாக்குள்ள ஒளிஞ்சு நிற்கக்கூடிய புதிர் கட்டம். அதுல சினிமாவும் இருக்கு, புதிரும் இருக்கு. அந்த புதிரை அவிழ்க்கணும்னா, அதற்கான விடைய கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஆட்டத்தை நாம ஆடித்தான் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு புதிரையும் உருவாக்கிட்டு அந்த புதிரை அவிழ்ப்பதற்கான தகவல்களையும் இந்த படம் முழுக்கவே கொடுத்திருக்கிறாரு நோலன். அந்த வகையில நோலன் சிறந்த படைப்பாளியே. வாங்க, இந்த படத்தோட சில அடிப்படை தகவல்களை புரிஞ்சுக்கிறது மூலமா இந்த புதிர் விளையாட்டை அணுகி நோலன் நமக்கு விடக்கூடிய சவாலை சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? என்ட்ரோபி. டெனட் படத்துல ரொம்பவே குறைவான இடங்கள்ல இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்றதை தெரிந்து கொள்வது அவசியம். ஏன்னா டெனட் படத்தோட அடிப்படையே இந்த ஒரு வார்த்தை மூலமா தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. என்ட்ரோபினா என்ன, அதன் மூலமா எப்படி காலப்பயணத்தை சாத்தியப்படுத்த முயற்சி பண்றாரு நோலன் அப்படின்றத தான் அடுத்த சில நிமிடங்கள் மூலமா பார்க்க இருக்கிறோம். ஒரு பொருள் காலத்தின் திசையில பயணிக்கிறதுக்கு என்ட்ரோபி அடிப்படை காரணமா அமையுது. காலத்தின் திசைன்றது நம்மளை பொறுத்தளவுல ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில நிகழக்கூடியது. அது கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கு வந்து எதிர்காலம் நோக்கி பயணிக்கக்கூடிய திசையா இருக்கும். இந்த திசையை நம்மால மாற்றி அமைக்கவே முடியாது. அதனாலதான் நம்மால நம்மோட கடந்த காலம் நோக்கியும் பயணிக்க முடியாது. ஒரு பொருள் காலத்தின் திசையில பயணிப்பதற்கான அடிப்படைகள்ல ஒன்னா அமைஞ்சிருக்க கூடியது என்ட்ரோபி தான். அப்போ அந்த என்ட்ரோபிய திசை திருப்பிட்டா, அதாவது நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலம் நோக்கி பயணிக்கக்கூடிய என்ட்ரோபிய நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலம் நோக்கி பயணிக்கிற மாதிரி மாற்றி அமைச்சிட்டா என்ன ஆகும்? அப்படி ஒரு விஷயத்தை செய்யும் போது குறிப்பிட்ட அந்த பொருளோட திசையும் மாற்றி அமைக்கப்படும். இதன் மூலமா காலப்பயணத்தை சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்றாரு. இந்த விஷயம் புரிஞ்சாலே இந்த படத்தோட அடுத்தடுத்த காட்சிகள் நமக்கு எளிதா புரிய ஆரம்பிச்சிடும். ஆக ஒரு பொருளோட என்ட்ரோபியை இன்வெர்ட் செய்வதன் மூலமா, தலைகீழா திருப்புவதன் மூலமா காலப்பயணம் சாத்தியம்ன்றது டெனட் படம் சொல்லக்கூடிய முதல் விதி. சரி, ஒரு பொருளோட என்ட்ரோபியை எப்படி எந்த கருவியின் மூலமா மாற்றி அமைக்கிறது? அதற்கான பதில் தான் டர்ன்ஸ்டைல். ஒரு பொருளானது இந்த டர்ன்ஸ்டைல் உள்ள நுழைஞ்சு வெளியில வந்தா, அப்படி வரக்கூடிய பொருளோட என்ட்ரோபி இன்வெர்ட் ஆகி அதன் மூலமா அந்த பொருளானது காலத்தின் திசையில நகரக்கூடிய பாதையிலிருந்து தலைகீழா திருப்பப்பட்டு கடந்த காலம் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி செய்வதற்கு பேர் தான் டெம்போரல் இன்வர்ஷன். இன்வர்ஷன் அப்படின்றதுக்கு அர்த்தம் தலைகீழா திருப்பி அமைத்தல். டெம்போரல் இன்வர்ஷன்னா காலம் நகரக்கூடிய திசையை குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு மட்டும் நேர் எதிர் திசையா மாற்றி அமைத்தல். சரி, காலப்பயணம் செய்வதற்கான விதிகள்ல ஒன்ன உருவாக்கியாச்சு. அப்போ நாம நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு நம்மால போய் வர முடியுமான்னு ஒரு கேள்வி எழும்பலாம். இங்கதான் அடுத்தடுத்த கட்டுப்பாடுகள் உருவாகுது. ஒரு கால இயந்திரம் கண்டுபிடிச்சு அதன் மூலமா நாம டைம் டிராவல் பண்ணல, அதனால நாம நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு நம்மால போய் வர முடியாது. இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது டர்ன்ஸ்டைல். அது ஒரு பொருளோட என்ட்ரோபிய மாற்றி அமைப்பதன் மூலமா அந்த பொருள் காலத்தின் பாதையில நகரக்கூடிய திசையை மட்டும்தான் மாத்தி அமைக்கும். அதனால இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் நாம இன்வெர்ட் செய்யப்படுறோம்னா, இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமா தான் நம்மால பின்னோக்கி நகர முடியும். அப்படி இன்வெர்ட் செய்யப்படக்கூடிய பொருளுக்கான எதிர்காலம்ன்றது இனி கடந்த காலமா மட்டுமே இருக்க முடியும். ஓகே, இப்படியே எவ்வளவு தூரம் நம்மால பின்னோக்கி நகர முடியும்? மீண்டும் இன்வெர்ட் செய்யப்படுற வரைக்கும், அல்லது உயிரோடு இருக்கிற வரைக்கும். இந்த படத்துல சொல்லப்படக்கூடிய விதிகளின் படி நாம காலத்தின் திசையில நகர்றோம். அதே நேரம் இன்வெர்ட் செய்யப்பட்ட ஒரு பொருள் காலத்தின் திசைக்கு எதிர் திசையில நகரும். உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு பேரையுமே எடுத்துப்போம். நான் காலத்தின் திசையில நகர்றேன், நீங்க இன்வெர்ட் செய்யப்பட்டு எதிர்த்து செயல நகர ஆரம்பிக்கிறீங்க.
இப்போ நாம ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் சந்திக்க நேரிடும் போது நீங்க என்னோட கண்ணுக்கு ரிவர்ஸ்ல நடக்கிற மாதிரியும் நான் உங்க கண்களுக்கு ரிவர்ஸ்ல நடக்கிற மாதிரியும் தெரியும். ஆனா நம்ம பொறுத்தளவுல நாம நமக்கான நேர் திசையில தான் நடந்துட்டு இருப்போம். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமும் கூட. இன்வெர்ட் செய்யப்படாத ஒரு பொருளால எப்பவுமே எதிர்காலம் நோக்கி மட்டுமே நகர முடியும். இன்வெர்ட் செய்யப்பட்ட ஒரு பொருளால கடந்த காலம் நோக்கி மட்டுமே நகர முடியும். அப்படி பின்னோக்கி நகரும் போது நம்மையே நாம சந்திக்க நேர்ந்தா, அப்படி சந்திக்கும் போது நாம ஒருவரை ஒருவர் தொட நேர்ந்தா, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் அணுச்சிதைவு நிகழ்ந்து அதன் மூலமா நடக்கக்கூடியது மரணமா மட்டுமே இருக்க முடியும். இதைத்தான் அனிஹிலேஷன் சொல்றாங்க. அதனாலதான் டெம்போரல் இன்வர்ஷன் ப்ராசஸ் நடக்கும் போது இந்த மாதிரியான அணு வெடிப்புல இருந்து நம்மள நாமே தற்காத்துக் கொள்வதற்காக குறிப்பிட்ட இந்த உடையை மாட்டிக்கொள்ளும் பட்சத்துல நம்மால தப்பிக்க கூடும். இந்த சீன்ல பாருங்க, இன்வெர்ட் ஆன ஹீரோ இன்வெர்ட் ஆகாத தன்னையே சந்திப்பான். அந்த தருணத்துல அவன் அந்த பாதுகாப்பு கவசத்தை போட்டிருக்க மாட்டான். ஆனா இந்த சீன்ல ஒருவரை ஒருவர் தொட்டுக்க மாட்டாங்கன்றதுனால பிரச்சனை இல்ல. இதுவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை நடக்கக்கூடிய இந்த சீன்ல குறிப்பிட்ட இந்த ட்ரெஸ்ஸை போடாம கட்டி புரண்டிருந்தா மறுகையாதான். இந்த படம் முழுக்கவே கலர் முக்கியமான கருவியா செயல்படுது. சிவப்பு நிறம் காலம் நேர் திசையில பயணிக்கக்கூடியதையும், நீல நிறம் கடந்த காலத்துல குறிப்பிட்ட ஒரு பொருள் எதிர் திசையில பயணிக்கக்கூடியதையும் வேறுபடுத்தி காட்டுது. கிளைமேக்ஸ் சண்டையில கூட நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு போறவங்க சிவப்பு நிற பட்டையையும், கடந்த காலத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து வர்றவங்க நீல நிற பட்டையையும் அணிந்து கொள்வது இதனாலதான். ஆஸ்லோ ஃப்ரீபோர்ட்ல டேர்ன் ஸ்டைல் கருவி இருக்கக்கூடிய அரை கதவுகள் பக்கத்துல கூட இந்த நிற வேறுபாட்டை நம்மளால கவனிக்க முடியும். இந்த டர்ன் ஸ்டைல் கருவியானது எப்போதுமே ரெண்டா பிரிக்கப்பட்ட ஒரு கண்ணாடி அறைக்குள்ளதான் வைக்கப்பட்டிருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடிய ப்ரூவிங் விண்டோன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக டைம் லூப்ல சிக்கிட்டோம்னா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்பவே கஷ்டம். எப்படியாவது வெளியில வந்தாகணும்னு அதை பத்தி யோசிச்சிங்கன்னா குழப்பமே மிஞ்சும். அதனால அதை அவிழ்க்க முடியா புதிர் அல்லது பாராடாக்ஸ்னு சொல்றது வழக்கம். டைம் டிராவல்னு வரும்போது விதவிதமான விதிகள் உருவாகிறது மாதிரியே விதவிதமான பாராடாக்ஸும் உருவாகிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு டைம் மெஷின் கண்டுபிடிச்சு கடந்த காலத்துக்கு போய் ஹிட்லரை கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே காலப்பயணம் செஞ்சு ஹிட்லரை கொலையும் செய்துட்டீங்க. ஹிட்லர் தன்னோட நாச வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடியே அவர் கொல்லப்பட்டதால வரலாற்றுல அவருக்கு இடம் இல்லாம போகுது. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாராடாக்ஸ் கிரியேட் ஆகுது. அதாவது வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலமா ஹிட்லர்னு ஒரு ஆளே இல்லாம போறாரு. அப்படி ஒரு ஆளே இல்லாதப்போ அவரை கொலை செய்யணும்னு உங்களுக்கு தோணுமா? அப்படி தோணலைனா உங்க மூலமா டைம் மிஷின் கண்டுபிடிக்கப்படுமா? நீங்க டைம் டிராவல் பண்ணுவீங்களா? இது ஒரு வகையான பாராடாக்ஸ்னா, இன்னொரு ஒரு பாராடாக்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ். இப்போ நீங்க டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு வந்துட்டீங்க. இந்த தருணத்துல உங்க தாத்தாவையும் சந்திக்கிறீங்க. சந்திக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கும் நிகழக்கூடிய சண்டையில உங்க தாத்தாவை கொலை செய்துடுறீங்க. அப்படி நீங்க செய்துட்டா உங்களோட தலைமுறையே அழிக்கப்படும். அதாவது உங்க அப்பாவும் பிறந்திருக்க மாட்டாங்க, அவர் மூலமா நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க. குறிப்பிட்ட இந்த சிக்கல் பேர் தான் கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ். அதைத்தான் இந்த படத்துல பேசுறாங்க. இந்த கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி அல்காரிதம்னா என்னன்னு லைட்டா பாத்துருவோம். அல்காரிதம் அப்படின்றது ஒரு டிவைஸ். 9 பாகங்கள் கொண்ட இந்த டிவைஸ் அதோட 9 பாகங்களும் ஒன்னா பொருத்தப்பட்டா மட்டும்தான் வேலை செய்யும். அதே நேரம் இந்த டிவைஸ் என்ன முறைப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு, என்ன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இயங்குது போன்ற தகவல்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்றதால இதே மாதிரி இன்னொரு டிவைஸை தயாரிக்கவும் முடியாது. ஆனா டர்ன் ஸ்டைல் அப்படி இல்லை. பிரியாவோட கூற்றுப்படி டர்ன் ஸ்டைல் கருவி எதிர்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கருவின்றது நமக்கு தெரியும். அது போக இந்த கருவி ஆஸ்லோ மற்றும் டாலின் ஃப்ரீபோர்ட், சாட்டரோட சொந்த ஊரான ஸ்டால்ஸ்டல், இது போக பிரியா சொல்லக்கூடிய ஒரு இடம்னு மொத்தம் 4 இடத்துல நிறுவப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த டர்ன் ஸ்டைல் கருவியை தயாரிக்கிறதுக்கான செய்முறை எதிர்காலம் மூலமா கடந்த காலத்துக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு அந்த செய்முறையை வச்சு 4 கருவிகளை நம்ம மக்களே தயாரிச்சு உபயோகிச்சுட்டு இருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த அல்காரிதம் அப்படி இல்லை. அதை எப்படி செய்யணும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதை உருவாக்கின விஞ்ஞானி அதை உருவாக்கின கையோட தற்கொலை செய்துக்கிறாங்க. அப்படி தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி அல்காரிதத்தோட 9 பகுதிகளையும் தனித்தனியா பிரிச்சு இன்வெர்ட் செய்து மனிதர்கள் எளிதில் நுழைய முடியாத 9 அணு உலைகளுக்கு கீழே வைக்கிறாங்க. இன்வெர்ட் செய்யப்பட்ட அந்த அல்காரித பகுதிகள் காலத்தின் பாதையில பின்னோக்கி நகர்ந்து நகர்ந்து சாட்டர் கைகளுக்கும் கிடைக்குது. ஆனா அவனோட கைகளுக்கு கிடைச்சது அந்த அல்காரிதத்தை இயக்க தேவையான 8 பகுதிகள் தான். கடைசி ஒன்னதான் அவன் தேடிட்டு இருக்கிறான். அந்த கடைசி பாகத்தையும் தேடி எடுத்து இயக்க வைக்கிறது தான் சாட்டரோட கடைசி டாஸ்க். இங்கிருந்து தான் படமும் ஆரம்பிக்குது. சரி, இந்த அல்காரிதம் என்ன பண்ணும்னு பார்ப்போம். இந்த அல்காரிதம் உள்ள சில குறிப்புகள் இருக்கு. அந்த குறிப்புகளை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அல்காரிதம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களால அதை உபயோகப்படுத்த மட்டுமே முடியும். டர்ன் ஸ்டைல் எப்படி ஒரு பொருளோட என்ட்ரோபிய தலைகீழா திருப்புவதன் மூலமா அந்த பொருளோட திசையை காலத்தின் பாதையின் திசையிலிருந்து எதிர்த்திசையில செலுத்த உதவி செய்தோ, அதே வேலையை தான் இந்த அல்காரிதமும் செய்யும்.
ஆனா இது ஒரு பொருளோட என்ட்ரோபியை இன்வெர்ட் பண்றதுக்கு பதிலா ஒட்டுமொத்த உலகத்தோட என்ட்ரோபியவும் இன்வெர்ட் பண்ணுது. ஆக எப்போ இந்த அல்காரிதம் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ இருந்து உலகம் காலத்தின் பாதையோட எதிர் திசையில பயணிக்க ஆரம்பிக்கும். உலக மக்கள் ஒவ்வொருவரும் எதிர் திசையில பயணிக்க ஆரம்பிப்பாங்க. எதிர்காலம்ன்ற ஒண்ணு அழிஞ்சு எந்த நிமிஷத்துல அந்த அல்காரிதம் ஆக்டிவேட் ஆகுதோ அந்த நிமிஷத்துல இருந்து எல்லோருமே கடந்த காலம் நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, எதிர்காலத்து மக்கள் கடந்த காலம் நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க, நிகழ்காலத்து மக்கள் எதிர்காலம் நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எதிரெதிர் திசையில நகரும் போது யாரெல்லாம் அவங்களோட சுயத்தை சந்திக்க நேரிடுதோ அப்போ மிகப்பெரிய குழப்பம் உருவாகக்கூடும். அந்த குழப்பம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டையில போய் முடிஞ்சாலோ, ஒருத்தரை ஒருத்தர் குசலம் விசாரிச்சு கொஞ்சி குழாவினாலோ அனிஹிலேஷன் அப்படின்ற பெரு வெடிப்பு நிகழும். இதுல சிக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் மரணத்தை சந்திக்க நேரிடும். ஆக இது ஒரு பேரழிவுக்கான சாத்தியமா மாறுது. இது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல இருந்து வரக்கூடிய ஒருத்தன் ஏதோ ஒரு கோபத்துல அவனோட அப்பாவையோ தாத்தாவையோ கொன்னுட்டா என்ன ஆகும்? அப்படி கொன்னுட்டா அவங்களே இருக்க மாட்டாங்க தானே? இந்த இடத்துலதான் கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ் உருவாகுது. அட, அப்படியெல்லாம் இல்ல, அப்படி ஒரு பிரச்சனையே வராம நாங்க மேட்டரை சால்வ் பண்ணிடுவோம், அதற்கான தீர்வு எங்ககிட்ட இருக்குன்னு எதிர்காலம் சொல்றதா நீல் சொல்றான். நீல் சொன்னா நாம நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் எதிர்காலத்துல இருந்து காலப்பயணம் மூலமா இங்க வந்தவன். ஆனா அவனும் ஒரு புதிரோட தான் இதை சொல்றான். எதிர்காலம் இப்படி நம்புதே தவிர எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அது உண்மையா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அப்படி ஒருவேளை தாத்தா செத்து பேரன் பிறக்கவே இல்லைன்னா அதன் மூலம் ஏற்படக்கூடிய குழப்பமும் பாதிப்புகளும் கூடுதல் அழிவை ஏற்படுத்தும்னு சொல்றான். ஆக நீல் சொல்ற மாதிரி அப்படி ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா? நடந்தா என்ன ஆகும்? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம ஹீரோ தான் விட்டுருவாரா? இந்த கேள்விகள் மட்டும் இல்லாம இந்த கார் சேசிங்ல என்னதான் நடந்துச்சு? ரெட் அண்ட் ப்ளூ ரூம் ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்கு? கிளைமேக்ஸ்ல என்னதான் ஆகுது? இது எல்லாத்தையும் இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல டீட்டெயிலா பார்ப்போம். நன்றி.